சிலபஸ் கொஸ்டின் மார்க் கூட இருக்கலாம், ஆனால் இதை கேட்டு எனக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு இருக்கேன். கிளாரிஃபை இல்லை, இது மேபி வித்தியாசமான கூட இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சொன்னது வந்து எது வந்தாலும் அதை வந்து அப்படியே டோட்டல் அக்செப்டன்ஸ்னால் எடுத்துக்கிட்டேன்னா அதுலேயே தங்கியிருக்க மாட்டோம், அப்படியே ஃப்ளோ ஆயிடுவோன்னு சொல்கிறோம். அது சந்தோஷமாக இருந்தாலும் அதில் பற்று வைக்காதீங்க, அது எப்படினாலும் மாறிடும். அதே மாதிரி ஒரு துக்கமோ ஒரு கஷ்டமான நிலைமை வந்தாலும் அது பிடிச்சிட்டே இருந்தீங்க, அதை அப்படியே தேங்கிட்டு இருப்பீங்க, அதை அப்படியே வந்து விட்டுட்டிங்கன்னா மாறிடும். அப்படியே அந்த டியூவாலிட்டி சொன்னீங்க, அதை புரிஞ்சுது. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸ்டர்னலுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது, வாட் நெக்ஸ்ட், அதை மட்டும் பண்ணால் போகுது அப்படிங்கிறீங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ வந்து இந்த சமுதாயத்தில் நான் பார்க்குறேன், இல்லை பிறந்ததுலேருந்து என்ன சமுதாயத்தில் சொல்லி கொடுத்துக்கிறாங்கன்னா கோயிலுக்கு போய் அங்கே வந்து சாமிக்கிட்ட வேண்டுறோம். என்ன வேண்டுறோம்னா ரெண்டு ரீசனுக்காக வேண்டுறோம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஒன்று, இருக்கிற சந்தோஷத்தை தக்க வச்சுக்கணும், அது வந்து பொருளாதாரமாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற குடும்ப சந்தோஷமாக இருக்கலாம். இன்னொன்று சைடில் வந்து இருக்கிற பிரச்சனைக்கு வந்து தீர்வு வேணும்ன்ட்டு போயிட்டுருக்கோம். ஐயோ இந்த பிரச்சனை இருக்குது, இது பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், இதுக்கு வந்து தீர்வு வேணும்ன்ட்டு சாமி கிட்ட போய் வேண்டிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து அதில் பார்த்திங்கன்னா போய் முறையிடுறது என்னென்னா, ஒன்று சந்தோஷத்தை பற்ற வச்சிட்ருக்கோன்னு பிடிச்சிட்ருக்கோம், இன்னொன்று வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து விடு, அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் அதுக்கு போராடிக்கிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுன்னு போய் சாமி கிட்ட வேண்டிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த டோட்டல் அக்செப்டன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா இந்த கோயிலுக்கு போய் நான் சாமி கும்பிட்றதோ இல்லை பூஜை பண்ணுறதோ இல்லை வந்து பரிகாரம் பண்ணுறதோ இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது இல்லை. கண்டிப்பாக தேவையில்லை. கண்டிப்பாக தேவையில்லை. தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறது பக்தியினுடைய ஒரு ஆரம்பம், பக்தியினுடைய ஒரு அடிப்படை. அனுஷ்டானங்கள் எல்லாமே பக்தியினுடைய ஒரு அடிப்படை. அனுஷ்டானங்கள் எதை சொல்கிறோம் அப்படின்னோம்னா பூஜை புனஸ்காரங்கள், அந்த அதை அனுஷ்டிக்க வேண்டிய நேரம், விரதங்கள், இதெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து என்ன இதனுடைய பொருள் அப்படின்னா, உன்னை நான் வழிபடுகிறேன், உனக்கு தேவையான அந்த அனுஷ்டானங்களை செய்கிறேன், என்னை காப்பாற்றுவாயாக, என்னை நல்லபடியாக வைத்திருப்பாக, மகிழ்ச்சியாக வைத்திருப்பாகன்னு உன்னை கொடுத்து ஒன்று கேட்குறோம். கொடுக்கல் வாங்கலாக இருக்குது. இது ஆரம்ப பக்தியினுடைய ஆரம்ப நிலை. நம்ம சொல்கிறது வந்து சரணாகதி. சரணாகதி என்பது நீங்கள் அகத்தில் சரணாகதி ஆயிட்டீங்க அப்படின்னா, சரணாகதினாவே அகத்துக்கு தான், புறத்தில் கிடையாது. புறத்தில் யாராலையும் சரணாகதி ஆனாங்கன்னா செயல்பட முடியாது. அகத்தில் சரணாகதி ஆகிறது தான் அந்த விடுதலைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த அகத்தில் சரணாகதி ஆகும்போது நம்முடைய செயல்பாடு நம்ம வெளியே நாம தான் செஞ்சாகும். இன்னொரு வாக்கியம் ஐயாவை அடிக்கடி சொல்லுவாங்க, இறைவனின் வேலையில் நீங்கள் குறுக்கிடாதீர்கள், உங்கள் வேலையை இறைவனிடம் ஒப்படைக்காதீர்கள். என்ன அர்த்தம்னா, இறைவனின் வேலை என்பது நம்முடைய அகம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் இயக்கிட்டு இருக்குது, அகத்தில் இயக்கிறதும் நம்ம வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் இறைவன் கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க. அதில் குறுக்கிடாதீங்க, அதை நீங்கள் நிர்வாகம் பண்ணாதீங்க. நமக்கு கை கால் கண் காதெல்லாம் கொடுத்துருக்கதெல்லாம் என்ன, நல்லது செய்கிறதுக்காகவும் கடமையை செய்கிறதுக்காகவும் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வெளியில் நீங்கள் வந்து இதெல்லாம் கடவுள் பார்த்தவரை நீங்கள் சும்மா இருந்துடாதீங்க. நம்ம கடமையை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம சும்மா உட்காந்துட்டோம்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்ம தான் வெளியில் செயல்பட்டாகும். அதுக்கான விளைவு கொடுக்கறது இறைவன். அதை நீங்கள் வந்து அங்கே உள்ளே வந்து விட்டுருங்க. அது இறைவனுடைய வேலையில் குறுக்கிட வேண்டாம், உங்கள் வேலையை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டாம். அப்படிங்கும்போது இந்த மகிழ்ச்சியான நிரந்தரமாக எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது கூட ஒரு தவறான வேண்டுதல் தான். நம்ம எல்லா உணர்வும் வந்து போனால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு கீபோர்டு தான் எல்லா சவுண்டும் வரணும். இந்த கீபோர்டில் ஒரு அழுத்தம், இந்த சவுண்டு நல்லா இல்லையா, அந்த பட்டனை வந்து அந்த கீயை கழட்டி எறிஞ்சிட்டோம்னு வச்சிங்க, அது முழுமையான கீபோர்டே இல்லை. நம்ம மனசுனா அதில் எல்லாம் வரணும், துக்கம், மகிழ்ச்சி, ஆனந்தம், கோபம், பயம், எல்லா உணர்வும் வந்து போகிற அளவுக்கு மனசு கரெக்டாக இருக்குதுன்னா அதுதான் சுகமான மனம்.